வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு நம்மளோட வேஸ்ட் பேப்பர்ல யார் வந்திருக்குன்னு பாத்தீங்களா, அந்தணன் அவர் வந்திருக்காரு. என்னன்னா, இவரை பத்தி ஒன்று சொல்லணும். மூத்தர் பத்திரிகையாளர், அதை விட்டுருக்க. அதை தவிர நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி உள்ளவர். அதாவது பொது அறிவிலும் இல்லை, சினிமா அறிவும் அவ்வளோ சேர்ந்தவர். அதாவது சினிமாவில் நல்லது கெட்டது யார் முகத்துக்காகவும் தயங்காமல் பேசக்கூடியவர். அதுதான் இதில் ஒரு முக்கியமாக விஷயம். நடுநிலை அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் இப்படி ஏற்ற தாழ்வாக நழுவிற கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி போகிறது இவருக்கு வழக்கம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை அப்படி சொல்கிற ஒரு பெரிய நபர். அவர் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா, நிறைய அனுபவங்கள் அவர்கிட்ட இருக்குது. நம்மள்டேருந்து இருக்கிறது வேற அவர்கிட்ட இருக்கு. அவருக்கு வந்து கொஞ்சம் வணக்கத்தையும் சொல்லி வணக்கம் சார். நிறைய பொய் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லுங்க சார். இல்லை இல்லை, பொய் இல்லையா, இதுதான் உண்மை. இப்போது வந்து இப்போ தமிழ் சினிமா வளர்ந்துருக்கா இல்லையா சார்? கமலஹாசனே சொல்லிட்டாரு, தமிழ் சினிமாவின் பொற்காலம் ஆரம்பம் ஆயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்போ நிறைய படங்கள் ஓட ஆரம்பிச்சிருக்கு, அது ஒரு பெரிய சைன் தான். இப்போ நடுவில் வந்து கரோனா வந்தப்போ நம்மளாம் ரொம்ப என்னடா இனிமேல் தியேட்டர்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஓடிடி வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்களாக வருது. பல நாள் கழித்து நம்ம 25வது நாள், உண்மையான 25வது நாள்லாம் பார்க்குறோம். ஸோ அது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. நிஜமாகவே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் இப்போ இந்த கர இது பரோல்ங்கிற ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அந்த மிரல்ங்கிற ஒரு படம் நல்லா இருக்கு. இப்படி வரிசையாக அந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இருக்குது சொல்றதே ரொம்ப விஷயம். மெயினாக டூ வீலர்ஸ் வந்து அப்படி நிற்குது தியேட்டர்ஸ்ல. ஆமாம், அதுக்கு மெயின் காரணம் லவ் டுடேன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதாவது பல வருடங்கள் கழித்து இந்த மாதிரி திடீர்னு ஒருத்தர் வருவார், அதாவது எவ்வரி 10 வருடங்களுக்கு பிறகு ஒருத்தர் இப்படி வருவார்னு சொல்லுவாங்க. அப்படி வந்தவர் தான் இந்த இயக்குனர் நான் நினைக்கிறேன். ஏன்னா தனுஷின் சாயல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்லாம் சொன்னால் கூட ஓவராலாக அவரை நம்ம பார்க்கும்போது ஒரு கொண்டாடுகிற ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வந்து விட்டுறாரு அவர். அந்த அழகான ஸ்க்ரீன் பிளே, அங்கே படம் முழுக்க தூவப்பட்ட அந்த ஹியூமர், ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருக்கார் அவர். ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அதுக்கு வசனங்கள் வேற இல்லை? ஆமாம் ஆமாம். இன்னொன்று, இன்னைக்கு நம்ம வந்து செல்ஃபோன் இல்லாமல் நமக்கு விடியறதும் கிடையாது, முடியறதும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த செல்ஃபோனில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் மையப்படுத்தி ஒரு செல்ஃபோன் வந்து எவ்வளவு தீமையை கொடுக்கும், எவ்வளவு நன்மையும் கொடுக்குங்கிறத ரொம்ப அழகாக அந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இளைஞர்களோட ரொம்ப முக்கியமாக கனெக்ட் ஆனது தான் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு. அதுதான் நான் சொல்லுறேன், பைக்காக வந்து நிற்கிதுன்னா டூ வீலர்ஸ் வந்து வந்து தியேட்டருக்கு வரணும். நம்ம திருப்பூர் சுப்ரன் சொல்கிற மாதிரி டூ வீலர்ஸ் வந்து குமியணுன்னு, கார் வர்றது இல்லை பிரயோஜனமே கிடையாது, டூ வீலர்ஸ் வந்துச்சுனாலே அந்த படம் ஹிட்டு அப்படின்வாரு. அது வந்து இதில் வந்து ப்ரூவன் ஹிட்டாக இருக்கு. இந்த மாதிரி படங்களை எடுக்கணும்னு நினச்ச அந்த ப்ரொடியூசர்கள்லாம் எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? அது ஒரு பெரிய சவால் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடும்னு நம்பி பணம் போடுறது வந்து மிகப்பெரிய கட்ஸ் தான் அது. இந்த இயக்குனர் ஏற்கனவே வந்து லைக்காவுக்கு கதை சொல்லி அங்கே அவரை வந்து சில மாதங்கள் உட்கார வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் வந்து அங்கே டிலே ஆகுது அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி ஞானவேல் ராஜா கம்பெனிக்கு வந்திருக்கிறாரு. அங்கே சில மாதங்கள் அவர் ஆமாம். அப்புறம் அவர் வந்து இந்த கதை மேலே இருக்கிற நம்பிக்கை பாருங்க. ஏன்னா ஒரு கம்பெனியில் லேட் ஆகுதுன்னா சரி பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் இருந்து இந்த படத்தை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுவும் பெரிய கம்பெனி. ஆமாம். அப்போ இவர் கதை மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா, சார் நீங்கள் டிலே ஆச்சுன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்ல முடியும். அப்போ அவ்வளோ நம்பிக்கை இந்த கதை மேலே அவர் வச்சுருந்துருக்கிறாரு. அதற்கப்புறம் தான் அவர் இந்த ஏஜிஎஸ்க்கு வந்திருக்கிறாரு. இங்கே வந்து கதையெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து இந்த கதை மேலே அவ்வளோவா ஒட்டலை. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த படம் பண்ணணுமா வேணாமான்னு ஒரு டவுட் வரும்பொழுது அவங்களுடைய மகள் அர்ச்சனா கல்பாத்தி அவங்க தான் வந்து இல்லை இல்லை இந்த படம் வந்து கண்டிப்பாக கிட்டாங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை வீண் போகலை. இல்லை ஆக்சுவலாக நான் நம்பிக்கை வரலங்கிறது இவன் ஹீரோங்கிறதுனால நம்பிக்கை வரலையா, இல்லை கதை மேலேயே நம்பிக்கை? இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ அது வந்து வேற ஒரு ஜென்ரேஷன். இல்லை அவங்க கதையாக படிக்கும் பொழுது இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் இவர் தான் மூணு இடத்துலையுமே நான் தான் ஹீரோன்னு சொல்லி தான் அவர் போயிருக்கிறார். ஆமாம். அதுக்கு வந்து அவங்க தயாராகிட்டாங்க. பட் இங்கே வந்து அவங்க தயங்கினதுக்கு காரணம் வந்து என்னென்னவோ சொல்கிறாங்களே இது செட் ஆகுமா அப்படின்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க. அவங்க ரஜினி காழ்ச்சிட்டு கிடச்சாலே அது அக்கு வேற ஆணி வேற பிரித்து பிரிஞ்சு
வேணுமா வேணாமான்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அந்த நிறுவனம். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த படத்தை அலசி ஆராய்ஞ்சு கடைசியாக அவங்க மகள் கொடுத்த நம்பிக்கையில் தான் அந்த படம் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அது வந்து அர்ச்சனாட்ட பேசும்போது கூட சொன்னாங்க, இது வந்து உண்மையிலேயே அமையும் சொன்னால் இந்த 2 hours ஒரு பைண்டிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, உட்கார வைக்கிறது, அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னொன்று சார், ஸ்கிரிப்டில் இருக்கிறத ஸ்க்ரீனில் கொண்டு வரது பெரிய கலை சார், உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க, அது வந்து ஒரு பெரிய கலை, அதை வந்து ரொம்ப. இப்போ கம் டு த பாயிண்ட், பொன்னியின் செல்வன் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக ஆயிருக்கு. பொன்னியின் செல்வனை நீங்கள் படித்தாத கதை கிடையாது, அந்த பொன்னியின் செல்வன் ரியலாகவே அந்த புக்கில் இருந்தது இருக்கா இல்லை தவறி போயிடுச்சு? இல்லை, நிறைய பகுதிகளை விட்டுட்டாங்க சார், நம்ம அதை அதை வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே அவர் பண்ணியிருந்தா கூட மிகப்பெரிய படமாக இன்னும் நம்ம கொண்டாடிருப்போம். அதில் நிறைய காட்சிகளை அவங்க விட்டுருக்காங்க, வசனங்கள் கூட கல்கி எழுதி வச்சுட்டு போயிட்டார், பெருசாக வந்து ஜெயமோகனுக்கு ஒரு சிரமம் கொடுக்கல. இந்த படத்தில் கூட கல்கியின் வசனங்களை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே, வந்தியத்தேவன் வசனம்லேருந்து எல்லாமே அப்படியே. ஆமாம், ஆனால் ஒரு பெரிய புரட்சியை பண்ணிடுச்சு சார் அந்த படம். அந்த படத்தின் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்குது, பொன்னியின் செல்வன் படித்தவர்கள் வந்து இந்த படத்தை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இப்படி சொதப்பிட்டாரே மணிரத்னம்னு வெளிப்படையாகவே புலம்புறாங்க. ஆனால் அந்த படத்தை படிக்காதவர்கள் உள்ளே போகும்பொழுது, அந்த கதையை படிக்காதவர்கள் ஒரு பிரமிப்பு இருக்குது, ஆகா இப்படிலாம் நம்ம சோழர்கள் இருந்திருக்காங்க, நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்கிற ஒரு பிரமிப்பு இருக்குது. இன்னொன்று வந்து அவர் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலை, நிறைய ஃபேண்டஸியை உள்ளே கொண்டு வந்து சேர்த்து ஒரு ஜிக்ஜாக் பண்ணலாம் செய்யலை அவர். அவர் கல்கியினுடைய கதையை வீணடிக்காமல் ஒரு படத்தை எடுத்திருக்கிறார். ஆனால் பாகுபலியில் நிறைய ஃபேண்டஸி. ஆமாம், அது கற்பனை கதை சார், இது வந்து கல்கியின் கதைங்கிறதுனால அதை தாண்டி இவரால் போக முடியல, முழுசாகவும் சொல்ல முடியல, அந்த ஒரு நடுவில் நின்று தடுமாறி இருக்கார், அது புரியுது. அண்டு வந்து ஓப்பனிங்கே ஒரு வாரோடு ஆரம்பிக்கிறது வந்து ஆக்சுவலாக அது கிடையாது, ஒரிஜினல் கிடையாது, அது வந்து 4 lines முடிஞ்சிடும். ஆமாம், ஆனால் வந்து அதை வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக ஆரம்பித்து, ஏன்னா ஜனங்களை உட்கார வைக்கிறதுக்காக அப்படி பண்ணாரா எப்படி சார்? இல்லை, அதுதான் சார் உண்மை. இப்போ இந்த படம் குறித்த பெரிய பிரமிப்போட நம்ம உள்ளே வர்றோம், வரும்போதே அப்படியே வயலில் வாசிச்சுட்டு ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன், நமக்கே ஒரு சோர்வு வந்துடும். அப்போ தான் வந்து இவங்க இல்லை இப்படி இருக்கக்கூடாது இந்த ஓப்பனிங். ஆனால் பல எழுத்தாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இந்த கதையை ஆரம்பிச்சிருக்கக்கூடாது, நீங்கள் வந்து முறையாக தான் இந்த கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் அவங்கெல்லாம் கருத்து சொல்கிறாங்க. பட் திரைமொழிங்கிறது எப்போவுமே வேறு தான், அது வந்து எழுத்தாளர்களுக்கு புரிஞ்சு சொல்கிறாங்களா புரியாமல் சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியல, திரைமொழிங்கிறது இப்படி தான் இருக்கணும். அல்ல, அதை தாண்டி சார், இந்த பெரியமாதேவி அந்த கேரக்டரில் அந்த பையன் வந்து மதுராந்தக சோழன் வந்து சொல்லிடுறானே, அதுதானே கிளைமாஸ், அந்த கதையோட கிளைமாஸே வந்து நீயே எனக்கு எதிரியான்னு கேட்குறான். ஆமாம், நீயே எனக்கு எதிரியா, நீயே எனக்கு பட்டம் கிடைக்காத மாதிரி, அந்த அரியாசனம் கிடைக்காத மாதிரி பண்ணுவியான்னு கேட்குறான். அது வந்து கிளைமாஸில் முத்தாய்ப்பாக இருந்த ஒரு விஷயத்தை தூக்கி இதில் போட்டாரு, பரவாயில்லையா? இல்லை சார், நீங்கள் நம்ம செகண்ட் பார்ட் வரும்பொழுது தான் இதில் உள்ளது எதெல்லாம் அங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். பட் இப்போ இதில் வந்து ஒரு இன்ட்ரோன்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும், ஏன்னா செகண்ட் பார்ட் வந்து இன்னும் வலுவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சின்ன நம்மளை வந்து ஒரு தயார்படுத்தலுக்கான ஒரு பார்ட்டாக இது இருக்குது. ஆமாம், இந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி ஒரு அநியாயமாக காசை கொண்டு வந்து வருது, கொட்டுதே, அது வந்து அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தான். ஆமாம் ஆமாம், ஏன்னா இந்த படத்தை வந்து ரெட் ஜெயிண்ட் அவங்க வாங்கணும்னு விரும்பும்போது மணிரத்னம் வேணான்னு சொன்னதுக்கு காரணமே இந்த படத்தோட ரிசல்ட்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதற்கப்புறம் வர்ற ஷேரை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்லாம் அந்த கட்டத்துக்கே அவர் போகலை. நீங்கள் யார்ட்டாவது ஒரு பெரிய தொகைக்கு விற்றுருங்க, அதில் என்ன வருதோ அது நமக்கான ஷேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு அவர் இருந்தார். அப்புறம் கடைசியாக லைக்காக வந்து கொஞ்சம் அஷூரன்ஸ் கொடுத்து தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லாத இருந்தப்போ இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியாயிருக்கு, அது வந்து பெரிய மிராக்கள் தான். சினிமாவில் வந்து எப்போவது நடக்கிற விஷயம்தான் அது. பட் செகண்ட் பார்ட் அவங்க தூக்கிட்டாங்களே இப்போ. மணிரத்னம் வந்து கமலஹாசன் ரீஜாயின் டுகெதர் ஆஃப்டர் வெரி லாங் டைம் அப்படின்னு சொல்லி ரெட் ஜெயின் ப்ரொடியூசர், இதெல்லாம் வந்து இந்த சூழ்நிலையே அதை வாங்கிறதுக்காக இதுவா, இது வாங்கிறதுக்காக அதுவா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது சார். எப்போவுமே ஓடுற குதிரையில் வந்து பந்தயம் கட்டுறது சினிமாவினுடைய இயல்பு. இன்னொன்று, ரெட் ஜெயின் வந்து பெரிய பெரிய படங்கள் வாங்குறாங்க, பெரிய பெரிய படங்கள் தயாரிப்பதற்கு தயாராகிட்டாங்க இப்போ. ஆமாம், அவர் வந்து ஏற்கனவே கமலஹாசனை வச்சு படம் தயாரித்தவர் தான் அவர்.
இப்ப மீண்டும் வந்து ஒரு நல்ல கூட்டணியா அமைஞ்சிருக்கு. மணிரத்னத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில வந்துருச்சு. பொன்னியின் செல்வனுக்கு பிறகு இப்ப செகண்ட் பார்ட் வந்ததுன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்படி இருக்கிற கட்டத்துல அதை முழுசா அறுவடை பண்ணுவதற்கான ஒரு படமா இது இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. இப்ப மணிரத்னம் வியாபாரியா கிரியேட்டர்? வியாபாரியும் கிரியேட்டரும் ஒரு இதில் பயணம் பண்ணவே முடியாது. ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய திறமை. கலை அது. அதை வந்து ரொம்ப சரியாக மணி சார் பண்ணியிருக்கிறார். ஏன்னா ஆமாம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், படைப்பாளிகள் வந்து தயாரிப்பாளர்களாக மாறின பிறகு எப்படியெல்லாம் பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சிருக்காங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறார் மணி சார். எதை எங்கே வைக்கணும், எதை இது பண்ணணும், எப்படி ரூட்டு போட்டால் எப்படி, எதை வந்து கிராஃபிக் யார்கிட்ட கொடுக்கணும், எல்லாமே தெளிவான சிந்தனை, நிதானமான நடை. அதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப பாராட்டணும் மணி. அதை வந்து ஒரு சமூக படத்தில் நீங்கள் நிதானம் காமிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு சரித்திர படத்தில் இவ்வளவு கூட்டங்களை வச்சு இவ்வளவு அனிமல்ஸ் வந்து ஒரிஜினல் அனிமல்ஸ் இவங்க இதெல்லாம் வச்சு பண்ணும் பொழுது அவர் எவ்வளவு டென்ஷனாக இருந்திருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கு. அந்த முதல்ல அந்த மித்து இருக்கு இல்லையா, பொன்னியின் செல்வன் தொட்டா வந்து இந்த மாதிரி எதான தவறா நடக்கும்ங்கிற ஒரு மித்து இருந்துச்சு. அந்த மித்தை உடைச்ச வகையில் ரொம்ப மணிரத்னத்தை பாராட்டணும். ஏன்னா அந்த பொன்னியின் செல்வனை நானும் டைரக்ட் பண்ணி 2002 நான் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். புது தகவலாக இருக்கு. இல்லை, சன் டிவி ப்ரொடக்ஷன். சரி சரி, சீரியலாக பண்ணி சீரியல். ஓ சரி, அது வந்து 1 வருஷம் 52 வாரம் சீரியல் தான். ஓகே ஓகே. 52 வாரம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் வந்து குன்றத்தூர்லேருந்து ஒரு கவிஞர் வந்து ஒரு பெரிய வசனத்தை அப்படி பிச்சு பெடல் எடுத்திருந்தார். திரைக்கதையும் அவர்தே பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து எல்லாம் என்னை பயமுறுத்துகிறாங்கல்ல, எல்லாரும் பயமுறுத்துகிற மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. எனக்கும் ஆச்சு. நாகா கூட டைரக்ஷன் அது வந்து ஒரு 15 நாள் அவர் ஷூட்டிங்கே எடுத்தார். நாகா வந்து எல்லாமே நின்றுச்சு. எல்லாமே நின்றுச்சோன்னே எனக்கு மெயினாக மணிரத்னம் வந்து ஹார்ட் அட்டாக் பேஷண்ட். ஆமாம். அதனால் நான் வந்து ஆஸ் எ ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரொம்ப பயந்தேன். இது ஆசினிக்கிட்ட சுகாசினிக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி தேவையாப்போ இது தொடணுமா, இது 3 தடவை அட்மிட் ஆகி வெளியே வந்திருக்கிறாரு, இப்போ தேவைமா எல்லாம் நம்ம பேச்சை மீறி போயிட்டார் அவர். அவர் அவன் அந்த அம்மா தான் இவ்வளோ வருஷமாக எடுக்க விடாமல் தடை பண்ணதே. ஓஹோ, இல்லைன்னா முன்னாடியே வந்திருக்கோம். விஜய் எல்லாம் நடிக்கிற மாதிரி, மகேஷ் பாபு. ஆமாம், விஜய் வச்சு ஃபோட்டோ செஷனே பண்ணதெல்லாம் அதெல்லாம் எடுத்தாங்க. அது தடுக்க முடியாமல் இந்த மித்தை உடைச்சதில் உண்மையிலேயே இந்த மித்தெல்லாம் உண்மையா சார்? நான் இல்லைன்னு தான் சார் நான் கேள்விப்பட்டேன். தஞ்சாவூரில் நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மணிரத்னம் வந்து நியாயமாக ராஜராஜ சோழனுக்கு வந்து அந்த மரியாதையை செலுத்தியிருக்கணும். அவர் அதான் நான் கேட்குறேன். குறைந்தபட்சம் அவருடைய சிலைக்கு ஒரு மாலையாவது அவங்க போட்டிருக்கலாம். அந்த குழு அப்படியே இங்கே வந்துட்டு செஞ்சுருக்கலாம். ஆனால் வரலை அப்படிங்கிற வருத்தம் வந்து தஞ்சை வாசிகளுக்கு இருக்குது. அப்போ அவங்க சொன்ன தகவல் என்னென்னா, இங்கே வந்து தான் இந்திரா காந்தி சுடப்பட்டு இறந்தாருன்னு ஒரு மித்து இருக்குது. ஆமாம், எம்ஜிஆர் அங்கே மயக்கம் போட்டுருந்தேன். அதெல்லாம் இல்லைங்கிறாங்க அவங்க. இந்திரா காந்தி அங்கே வந்துட்டு போய் ஒரு 2 வருஷம் கழித்து தான் இறந்தாங்க. எம்ஜிஆர் மயக்கம் போட்டு விழுந்தது ஸ்ரீரங்கம் கோயிலில், இங்கே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பல அரசியல்வாதிகளை பட்டியல் போடுறாங்க அவங்க. இவங்கெல்லாம் பெரிய கோயிலுக்கு வந்து இங்கே கடவுளை கும்பிட்டுட்டு அப்புறம் போய் தான் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஆர் வெங்கட்ராமன் வந்து ரெகுலராக வருவாராங்க. ஆமாம், அவர் வந்து அப்புறம் பெரிய ஜனாதிபதி அளவுக்கு அவர் போனார். ஏன் இப்படி இவங்க பயப்படுறாங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதற்கப்புறமாவது இவங்க ஏதாவது ஒரு ஒரு சின்ன மரியாதை தானே? இல்லை இல்லை, சேனல் சேனலாக எவ்வளோ சேனலில் உட்காந்தாங்க. ஆமாம், அதே மாதிரி சேனல் மாதிரி அங்கே போய் உட்காந்துட்டு வந்துருந்தா கூட கொஞ்சம் நல்லா. ரொம்ப கோயிலுக்குள்ளே கூட போயிருக்க வேண்டாம் சார். ஜஸ்ட் வெளியில் ஏதாவது ஒரு அரங்கத்தை ஏற்பாடு பண்ணி அங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சுருந்தா கூட அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கு, இவங்கெல்லாம் எங்கள் மண்ணுக்கு வந்தாங்க அப்படின்னு. அது ஆக்சுவலாக சார், அந்த கதை வந்து அறம் எழுந்த கதைங்கிறது ஒரு டாக் இருக்குது. கரூர் சித்தர் வந்து பேசும்போது அந்த புத்தர் சிலையெல்லாம் பார்த்துட்டு வந்து அதே அளவுக்கு பிரம்மாண்டமாக சிவலிங்கமும் இருக்குன்னு நினச்சாங்க. அதனால தான் இங்கே அந்த உயரத்துக்கு கட்டி அந்த உயரத்துக்கு இது பண்ணி அவர் தான் இந்த ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணது. கடைசியில் அவர் ஓப்பனிங் கூப்பிடல. அதனால தான் அந்த நிலவரைக்குள்ளே போயிட்டு சமாதி ஆகிட்டார் அவர், ஜீவ சமாதி. ஆமாம், கோயிலுக்குள்ளேயே கரூராருக்கு ஒரு கரூரா சன்னதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாபம் தான் அரசியல்வாதிகளுக்கு இது அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள கதை, சுற்றிட்டுருக்க கதை. அது என்ன ஆச்சு, ரொம்ப அப்படியே டெவலப் பண்ணி விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக நல்லது வந்து கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும், இது கெட்டது சுரூபமாக எடுக்குங்கிற மாதிரி அவருடைய ராஜராஜ சோழனுடைய இது. அதை வந்து நம்ம கலைஞர் அவர்களும் வந்து பின்வாசல் வழியாக தான், முன்வாசல் வழியாக போகாமல் பின்வாசல் வழியாக ஒரு பெரிய நாட்டிய நிகழ்ச்சி நடத்தினார்.
அது கூட பின்னாடி இருந்தது. இப்போ இந்த மாதிரி கதைகள் வளர்ச்சி அடையிறதுக்கு அடுத்த கட்டம் சரித்திர கதைகள், மீண்டும் நம்ம மன்னாதி மன்னன் அதெல்லாம் நாடோடி மன்னன் அதெல்லாம் வருமா, அந்த மாதிரியானக்கான ஒரு பெரிய ரோடு போட்டிருக்கா இது? நிச்சயமாக சார், மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துருக்கு அந்த மாதிரி கதைகளுக்கு. இந்த வேள்பாரி கதையை வந்து சங்கர் சார் பண்ண போகிறாரு. யார் ஹீரோங்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க. ரன்வீர் சிங் கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி யஷ் கிட்ட பேசினதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அதில் சூர்யா இல்லைங்கிறது மட்டும் நமக்கு உறுதியாக தெரியுது. இல்லை அது இல்லை இல்லை, அந்த கதையில் வந்து ஒரு ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் தான் அது. மூன்று மன்னர்கள் வந்து பாரியை எதிர்க்கிறாங்கங்கிறது ஒரு புறம் இருந்தால் கூட பாரி தானே மெயின் கேரக்டர். ஸோ அதனால் வந்து இந்த குறுநில மன்னர்களெல்லாம் இவரை சூர்யாவை உள்ளே கொண்டு வர மாட்டாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை. பட் அந்த இது வந்து ப்ராசஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதற்கப்புறமா டெவலப் ஆகி என்னவா வரும்னு நமக்கு. ரன்வீர் சிங்லாம் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க? இல்லை, ரன்வீர் சிங் நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. பட் சங்கர் சார் மனசில் வேற ஹீரோ இருக்கார், சவுத் ஹீரோஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன நம்ம கேஜிஎஃப் ஹீரோ இல்லை? இல்லை அவங்க என்னென்னா, இந்த தமிழ் முகத்திற்கு ரன்வீர் சிங் பொருந்து வரான்னு நினைக்கிறாரு சங்கர் சார். அவங்க தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டாக இருக்கும் பண்ணுங்கன்றாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு. ஓகே 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 ஓகே. இப்போ அந்த வேள்பாரியும் வந்துச்சுன்னா இன்னொன்று சில பேர், இப்போ வந்து சுந்தர்சி கூட வந்து ஏதோ மிகப்பெரிய சரித்திர கதை எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஆரோக்கியமான சினிமா எப்படி சார் இது? நாளைக்கே ஒரு டப்புன்னு ஒரு படம் கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, பல கோடி ரூபாய் நஷ்டம் ஆகி அப்புறம் எந்திரிக்கவே முடியாமல் போயிடுவேன். இல்லை, அது பெரிய ரிஸ்க்கு தான் சார். என்ன, சமூக படங்கள் எடுக்கிறதுங்கிறது வந்து மாடியிலேருந்து கீழே குதிக்கிறது, அது மலையிலேருந்து கீழே குதிக்கிற சமாச்சாரம் சரித்திர படம்ங்கிறது பெரிய செலவு வரும். பட் இருந்தாலும் அந்த கதையின் மீது இருக்கிற நம்பிக்கை, மக்கள் கொடுத்த நம்பிக்கையெல்லாம் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு சார். ராஜமௌலி வந்து அந்த கதவை திறந்து வச்சிருக்கிறார், மீண்டும் வந்து அந்த கதவை திறந்து வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி, ஒரு பிரம்மாண்டம் மக்கள் ரசிக்க தானே செய்கிறாங்க. அதை நம்பி தான் இறங்கணும், வேறு நம்பிக்கை தானே சினிமா. ஆமாம். இப்போ என்னென்னா, இந்த புல்லோவர்னு ஒன்று இருக்குல்ல சார், இது ஜனங்களை தியேட்டருக்கு இழுக்கிறது, இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருந்தது தான் இந்த புல்லோவர் இருந்ததா, இல்லை கதை மணிரத்னம் நம்பி வந்துட்டாங்க? முழுக்க முழுக்க கல்கி பொன்னியின் செல்வன் தான் சார். நான் வந்து இந்த படத்தை ஒரு ரெண்டு மூணு தடவை தியேட்டரில் போய் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், நடக்க முடியாதவர்கள்லாம் இப்போ பேரம்பேத்தியோட தோளில் கையை போட்டு அப்படி வராங்க தியேட்டருக்கு. அப்படி ஒரு வயதான ஒரு கூட்டத்தை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி பல பேர் வந்து தியேட்டர் இப்படிலாம் மாறிடுச்சா அப்படின்லாம் உள்ளே வந்து ஆச்சரியமான வளர்ச்சி அப்படின்னு பார்த்தாங்க வந்து. ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாரையும் தியேட்டருக்கு கொண்டு வந்த ஒரு கல்கி தான். இதில் வந்து ஸ்டார் காஸ்டிங்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. வந்து ஜெயம் ரவியை வந்து நம்ம ராஜராஜ சோழனெல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்த்தது இல்லைன்னா, என்ன இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் வந்து இவரு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாரு அவர், அது வேற விஷயம். பட் அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் நான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டார் காஸ்டிங்னா ஒன்றும் பெருசாக இல்லை பொன்னியின் செல்வன். ஆக்சுவலாக விக்ரமோட கரிகால் சோழன் அந்த இது தான் வந்து எனக்கு ரொம்ப ஆதித்த கரிகாலனுடைய அந்த பார்ட் வந்து ஆக்சுவலா ஹைலைட் ஆஃப் தி பிக்சர். அந்த லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரி ரொம்ப டீப்பாவும் உணர்ந்து பிச்சிட்டாருங்கிற மாதிரி தோணுச்சு. நிச்சயமா சார், நிச்சயமா நிச்சயம் நிச்சயமா. விக்ரம் விட்டா வேற யாருமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அந்த டைலாக் எல்லாம் கூட மீம்ஸா வர்ற அளவுக்கு பசங்க பாப்பேன். ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டார் விக்ரம். அது வந்து கதையிலேயே அவருடைய கேரக்டர் கொஞ்சமாக தான் வருது. அது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த கதை, அந்த அவர் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவார் நமக்கு தெரியல. இந்த மர்ம கொலை, ஆமாம், ரெண்டாவது பார்ட்டில் நான் சொல்கிறது. ஆமாம் அது முடிஞ்சிட்டேன்னா அப்புறம் அந்த புள்ளிங் இருக்குமா சார்? கதையில் நம்மளுக்கு ரொம்ப இருந்தது, அதை தொடர்ச்சியாக யார் யார் யாருன்னு கொஸ்டின் மார்க் போட்டுகிட்டே போனார் கல்கி. அந்த திரைப்படத்தில் அது வருமா? இருக்குது சார், நந்தினி கேரக்டர் இருக்குல்ல, அது பேலன்ஸ் பார்த்து பேலன்ஸ். இந்த தவிர இந்த வந்தியத்தேவன் இவர் இருக்காரு, அக்கா குந்தவி, மூணு பில்லர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக இருக்கும். இப்போ சார், இப்போ இந்த ஃப்ளோரிஷாக நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்தனாலே, பட் வந்து தமிழ் சினிமாவில் சில பேர் குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க, இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, இதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்றாங்களே, உண்மையா? எந்த படம் இப்போ வந்து எல்லா படத்தையும் பொன்னியின் செல்வனையும் அப்படி தான் சொல்கிறாங்க, லவ் டுடேவும் அப்படி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏதோ பொறி பறந்து ஏதோ கார்த்திகை மாதத்து புரியுது, இதெல்லாம் நிற்காதுன்றாங்க. அப்புறம் நிறைய இயக்குநர்களுக்கு இவருடைய அந்த பிரதிப்போட
அந்த இது வளர்ச்சி பிடிக்கல. நிச்சயமா சார், நிச்சயமா அதை வந்து நம்ம கண் கூட பார்த்தோம். இப்போ ஆமாம் சார், பல தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த க்ரௌடை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு பயப்படுறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க, அது ஒரு ஆபத்து இருக்குது. இன்னொன்று வந்து வசூல் ரீதியாகவும் ஒரு படம் தனியாக வரும்பொழுது ஒரு நாள் வசூல் எவ்வளோங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். பட் ரெண்டு படமும் சேர்ந்து வரும்பொழுது அந்த சிக்கல் வந்து இருக்குது. அவங்களுக்கு முழுமையான ஒரு தொகை வராமல் அது ஸ்பிளிட் ஆகி பாதி பாதியாக வர்றது இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி இல்லை அந்த அது அதில் ஒரு ஆபத்து இருக்குது சார். சின்ன படங்களுக்கு டிக்கெட் விலையை நீங்கள் குறைக்கணும், பெரிய படங்களுக்கு நீங்கள் அதிகமாக வச்சு வாங்கிங்க அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா சின்ன படங்களுடைய லைஃப்பே முடிஞ்சிடும். ஆதிபுருஷன் ஒரு படம் வரது, இப்போ அந்த படம் வந்துச்சுன்னா நம்ம அதே நாளில் வர வேண்டாம், ஒரு நாலு நாள் கழித்து நம்ம படத்தை ரிலீஸ் வச்சுக்கலான்னு ஏற்கனவே எடுத்த முடிவு தான். இப்போ இவங்க சொல்கிறபடி சங்கராந்தி அன்னைக்கு வராதன்னு சொல்கிறாங்க, அதுலேருந்து ஒரு நாலு நாள் கழித்து வராதன்னெலாம் சொல்லலாம். ஒரு நாலு நாள் கழித்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி தில்ராஜ், முக்கியமான அஸ்திவாரம் தில்ராஜ் அங்கே இருக்காரு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் ரெட் ஜெயின் மாதிரி